வெல்கம் டு ஆத்யா சேனல். இந்த வீடியோவை பார்த்த பிறகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள அவ்வையார் பாளையத்தைச் சேர்ந்தவர் அசோக். வயது 25, தனியார் வங்கி ஊழியர். இவர் தனது வங்கியில் பணியாற்றும் நைனாம் பாளையத்தைச் சேர்ந்த சவுந்தர நாயகி என்ற பெண்ணை காதலித்து வந்தார். இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் இவர்களின் காதலுக்கு இருவரின் பெற்றோர்களும் மறுப்பு தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் கடந்த செப்டம்பர் 16 தேதி அன்று தங்கள் வீட்டை விட்டு வெளியேறிய காதலர்கள் பெற்றோர்களுக்கு தெரியாமல் திருமணம் செய்து கொண்டனர். இந்நிலையில் மணமகள் சவுந்தர நாயகியை நேற்று வெள்ளிக்கிழமை செல்போனில் தொடர்பு கொண்ட அவரது சகோதரர் வாசுதேவன், தந்தை சின்னப்பன் உடல் நலம் சரியில்லாமல் இருப்பதாகவும் அதனால் அவரை பார்க்க வரும்படியும் கேட்டுக்கொண்டார். இதை கேட்ட சவுந்தர நாயகி தனது தந்தையை காண தனது கணவர் அசோக் மற்றும் அவரது நண்பர்களுடன் தனது தந்தை வீட்டிற்கு சென்றார். வீட்டிற்குள் நுழைந்த அனைவரையும் 10 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக தாக்கியது. மேலும் சவுந்தர நாயகியையும் அவர்களிடம் இருந்து பிரித்து தனியே கூட்டிச் சென்றது. இது குறித்து கோபிச்செட்டிப்பாளையம் காவல் நிலையத்தில் மணமகன் அசோக் புகார் அளித்ததன் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அசோக்கின் மனைவியையும் அவர்களை தாக்கிய கும்பலையும் தேடி வருகின்றனர்.